வெல்கம் டு கிக் தமிழ். இந்த உலகத்தில் பெண்களோட வர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுற நாடு கூட இருக்குது. ஒரு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கும் அந்த நாட்டில் மக்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அந்த ஊருக்கு வந்து அடைக்கலம் பெற்றிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஈரான் நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கிற சில ஸ்பெஷலான விஷயங்கள் மற்றும் அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் நாட்டை பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அது ஆரியனோட நாடு. ஈரானோட தலைநகரம் தெஹரான். இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக தான் இருக்குது. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் வந்து அகதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈரானில் இருக்கிற பெண்கள் வந்து புர்கா போடுறது ரொம்பவே கட்டாயம். ஆனால் அதில் இன்னொரு ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி தெரியற மாதிரி புர்கா போடலாம். அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. 100 பேர் பெண்களில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் அவங்க மூக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக தெரியறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஈரான் நாட்டை பிஸ்தாவோட தலைநகரம்னு கூப்பிடப்படுது. இந்த உலகத்துக்கே கிட்டத்தட்ட 20% ஆஃப் பிஸ்தா வந்து ஈரான்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது கூடவே இங்கே வந்து கேசரியும் அதிகமாக கிடைக்கும். ஈரான் நாட்டில் எந்த ஒரு ஸ்டேடியமுக்கும் பெண்கள் போகிறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஆகட்டும் இல்லை கிரிக்கெட் கிரவுண்ட், எதுவாக இருந்தாலுமே அங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது. அங்கே இருக்கிற பெண்கள் ரொம்பவே இன்டெலிஜென்ட் சொல்லலாம். ஏன்னா அவங்க அமலிங்கோட வேஷத்தை போட்டே போய் அந்த மேட்செல்லாம் பார்ப்பாங்க. ஈரான் நாட்டில் டை யூஸ் பண்ணக்கூடாது. டை வந்து கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஈரானில் நீங்கள் எங்கேயுமே டிஷ் டிவியே பார்க்க முடியாது. அதே மாதிரி அங்கே டிஷ் டிவி எல்லாமே கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் டிவி யூஸ் பண்ணனாலும் அங்கே வெறும் கேபிள் டிவி மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஈரானில் சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணப்பட்டிருக்கு. 2011லேயே யூடியூப், ஃபேஸ்புக் இது எல்லாமே பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஈரானில் இளமையாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால இந்த கண்ட்ரியை ஒரு யூத்ஃபுல் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஈரானில் மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 9 கோடி. அதில் வந்து 7 கோடி பாப்புலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக 30 வயசு கீழே இருக்கிறவங்க தான். பார்ஷியன் லாங்குவேஜில் ஈரானை த லேண்ட் ஆஃப் ஆரியன் தான் சொல்லுவாங்க. இந்த நாட்டோட பேர் அதிகமான டைமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போக்கி இந்த நாட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரைஸ் ஆஃப் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான். 1979 இந்த நாட்டோட பேர் த இஸ்லாமிக் ஆஃப் ஈரான் என்ற பேர் வந்துச்சு. ஈரானில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஈரான் தான் உலகத்திலே நம்பர் 1 சொல்லலாம். ஈரானோட கேபிட்டல் தெஹரானில் கிட்டத்தட்ட அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால அங்கே ஏர் பொல்யூஷன் ரொம்பவே இருக்குது. அதனால் அங்கே சாவோட எண்ணிக்கையும் அதிகம். கிட்டத்தட்ட 27 பேர் ஏர் பொல்யூஷனால் செத்து போகிறாங்க. ஈரானில் பெண்கள் வந்து புர்கா போடாமல் வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடப்படும். ஈரானோட மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் தான் இங்கே அதிகமாக எடுக்கப்படும். மொத்தம் உலகத்துக்கே 10% ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து கச்சா எண்ணெய் இங்கே இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 4 மில்லியன் கச்சா எண்ணெய் பேரல் வந்து இங்கே தயாரிக்கிறாங்க. இங்கே மொத்தம் ஏஷியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆஃப் ஏஷியா ஈரானில் தான் காண்டமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அங்கே மட்டும்தான் காண்டம் மேனுஃபேக்சர் கம்பெனியும் இருக்குது. வேறு நாடு எல்லாருமே ஈரானில் இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஈரானில் இருக்கிற மக்கள் சில பேர் வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து புறப்படும் போது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் வந்தாங்கன்னா நல்லா சாப்பாடு போட்டு வரவேற்பாங்க. ஈரான் ரொம்பவும் முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாடுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் பெண்களோட விஷயத்தில் இது இன்னமும் பின்தங்கி தான் இருக்குது. ஈரானில் ஸ்டார்டிங் பையனோட கல்யாண வயசு வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கணும். அதே மாதிரி பொண்ணுங்களோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும். ஆனால் இப்போ இதை மாற்றிருக்காங்க. 1979 இங்கே இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா இந்த கல்யாண வயசை வந்து அவங்க இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணல, இன்னும் குறைச்சிருக்காங்க. பசங்களுக்கு 15 வயசான போதும், பொண்ணுங்களுக்கு 13 வயசானவே போதும் அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சட்டத்தை கவர்மெண்ட்டு அங்கே அமல்படுத்தியிருக்காங்க. இங்கே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரே வாட்டி 4 கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வந்து ஈரானில் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வர்ஜினிட்டி டெஸ்ட் படுத்த பிறகு தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். இதுக்காகவே அங்கே இருக்கிற பெண்கள் வர்ஜினிட்டிக்காகவே ஒரு சர்ஜரி கூட பண்ணிக்கிறாங்க. அந்த சர்ஜரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐமோனோபிளாஸ்டி. ஈரானில் இருக்கிற பாதிக்கு பாதி பூமி வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
மக்கள் வாழ்ற இடத்துலயோ மழை வர்றது ரொம்பவே கஷ்டம். ஈரான்ல ஒரே ஒரு ரிவர் மட்டும்தான் இருக்கு. அந்த ரிவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கரோன். ஈரான் மக்களுக்கு கேம்ஸ்னாவே ரொம்ப இஷ்டம். அதுலயும் ஸ்பெஷலா ஃபுட்பால் கேம்னா ரொம்பவே இஷ்டம். ஃபுட்பாலோட கேம் நடந்துச்சுன்னா அங்க ஸ்டேடியம் ஃபுல்லாவே மக்கள் ரொம்பவே நிறைஞ்சிருவாங்க. ஆனா அங்க இருக்கிற பெண்களுக்கு மேட்ச் பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஈரான் மொத்த உலகத்துக்கே கேலண்டர்ன்றத அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஈரான்ல ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 சாட்டை அடி கொடுக்கப்படும். மாதிரி ஈரான்ல ரொம்பவும் கொடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஈரான்ல ஒருத்தவங்க ரேபிஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற அதிகபட்சம் ஜண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரை ரேப் பண்ணனோ அவங்களதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ண 1 hourலயே அவங்களுக்கு டைவர்ஸும் கொடுத்துடலாம். வயசு ஆனாலுமே அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா அவங்க அவங்களோட ஃபேமிலி கூட இருக்க கூடாது. ஈரான்ல இன்னொரு சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா வந்து அவங்களோட சொந்த பொண்ணைய கூட கல்யாணம் பண்ண முடியும். அங்க இருக்கிற பெண்கள் வேற ஒரு ஆம்பளை கூட பேசவே கூடாது. அப்படி பேசுறது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஃபைன் போடப்படும். ஈரான்ல ஒரு பிரைவேட் சேனல்ஸே கிடையாது. கம்ப்ளீட்டா ஒரே ஒரு சேனல், அது கவர்மெண்ட் நடத்துற சேனல் மட்டும் தான். லைக் நார்த் கொரியா மாதிரி தான். எவ்வளவுதான் சட்டத்திட்டங்கள் இருந்தாலுமே அங்க அதிகபட்சம் ட்ரக்ஸ் மாஃபியா ரொம்பவே நடக்கும். பார்த்தது எல்லாமே ஈரான் நாட்டோட சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க.